السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن شهد منكم الشهر فليصم. وقال تعالى: واقسطوا إن الله يحب المقسطين. وقال أيضا: إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. الله من الذي أرسله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அன்பு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இறுதி தூதராக சையதுல் கௌனைன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை எல்லா சமூகங்களுக்கும் வெற்றிக்கும் ஈடேற்றத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் என்றென்றும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை உலகம் மிக அழகாக தெரிந்து வைத்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூனையை அநியாயம் செய்த நல்ல மனிதருக்கு நரகம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மானை தன்னுடைய தாயை விட்டு பிரித்து வைத்தவர்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணீர் வடித்துக் கொண்டு வந்த ஒட்டகத்தை நபியவர்கள் கட்டி அதனுடைய உரிமையாளர்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஒட்டகம் அழுதது, ஏன் என்னை தேவையான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திவிட்டு ஒதுக்கிவிட்டார்கள் என்ற அந்த கண்ணீரை ஒட்டகம் நபியிடத்தில் முன்வைத்தது. இதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் ஒமா அரசல்லாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீ, ஆலத்துக்கு ரஹ்மத்தாக உலகத்தில் வாழக்கூடிய மனித ஜின்கள், உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு படைப்புக்கும் நபியவர்கள் ரஹ்மத்தாக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இறுதி நபியின் உம்மத்தாக வரக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தோற்றத்தாலும் உள்ளத்தாலும் அவர்களுடைய அமல்களாலும் சிறப்பானவர்கள். உள்ளமும் மிக தூய்மையாக, அவர்களுடைய தோற்றமும் மிக அழகாக, அவர்களுடைய அமல்களும் மிக சிறப்பாக மக்களுடைய எல்லா காலத்திலும் அங்கீகரிக்கக்கூடியதாக அமைந்திருந்தது என்பது சந்தேகம் கிடையாது. கனியமான சகோதரர்களை பிரியார்களே, சென்ற மாத குத்பாவில் மனிதனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஐம்புலனும் சென்சஸ் இன்டலெக்ட் தி டிவைன் மெசேஜ் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட பகுத்தறிவும் அந்த ஐம்புலன்களும் வஹியும் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசியதை நீங்கள் கேட்டீர்கள். அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வஹியை, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஐம்புலனையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவுக்கும் முரணாக பயன்படுத்தாமல் இதையும் எடுத்துக்கொண்டு வஹியுடைய வழிகாட்டலுடன் மனிதன் வாழும் பொழுது நிச்சயமாக வெற்றியும் ஈரேற்றமும் நிம்மதியும் சந்தோஷமும் என்றும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, வஹியுடைய சிறப்பான மாதத்தை நாம் இன்று எதிர்பார்த்திருக்கிறோம். பவன் ஷஹிதமிற்கும் ஷஹரபலேசும், யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோபு நோக்கட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதை நபியவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் சூமு லிருஹ்யத்துக்கும் அஃத்ரு லிருஹ்யத்துக்கும், உங்களுடைய பிறையை கண்டு நீங்கள் நோம்பு நோக்க வேண்டும், பிறையை கண்டு விட வேண்டும் என்ற அந்த சங்கையான வாசகங்களை ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வஹியுடைய அந்த சிறப்பான சங்கையான மாதத்தை ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்ஸில பிஹி அல்குர்ஆன் முதலில் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று குர்ஆன் இறங்கிய மாதம் என்று குர்ஆன் அழைக்கிறது.
إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த மாதத்தில் நாம் இறக்கி வைத்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தில் வஹியுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை நிரப்பப் போகிறார். வஹி இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில். இந்த சிறப்பான வஹியுடைய வழிகாட்டல் படி வாழக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் ஆக வேண்டும். லஅல்லகும் தத்தகூன், நீங்க நோம்பு நோற்பது, குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். தக்வாவை உள்ளத்தை அடைய வேண்டும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு இது வழிகாட்டுகிறது. அல்லாஹு தஆலா இன்னல் முத்தகீன வஃபாதா, முத்தகீன்களுக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை என்று அல்லாஹு தஆலா அறிவித்திருக்கிறான். ஆக நாம் இந்த ரமலானை இன்று மாலை வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி இன்று மாலை நாம் பிறை பார்க்க போகிறோம். பிறைக்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் வேண்டிக் கொள்கிறோம், மாலை 6:32 பிறை பார்க்கலாம். பிறை பார்த்து சாட்சிகள் நிரூபிக்கப்படும் பொழுது நாளை என்னுடைய நோன்பு ஆரம்பமாகிறது. நாம் பிறை காணாத பட்சத்தில் 30 பூர்த்தி செய்ய வேண்டி வரும். சவுதி ஒரு நாள் முந்தி பிடிக்கலாம், வேறொரு நாள் 2 முந்தி பிடிக்கலாம். அதை ஒரு பிரச்சனை அல்ல, இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. எல்லா உலகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா உலகமும் ஒரே நேரமாக இருப்பது எப்படி சாத்தியமில்லையோ அது போன்றுதான் பிறையுடைய விஷயமும் சாத்தியமற்றது. அதனால் ஒரு ஊரில் ஒரு நாள் நோம்பும் இன்னொரு ஊரில் ஒரு நாள் நோம்பு என்பது இது வேற்றுமையான விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இது நடைபெற்றிருக்கிறதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு பதிலாக இருக்கிறது. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இப்படிதான் ஏறியிருக்கிறார்கள் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவுபடுத்துகிறது. அதனால் ஒரு ஊரில் ஒரு நாள் பெருநாளும் இன்னொரு ஊரில் இன்னொரு நாள் பெருநாளும், ஒரு நாட்டில் இன்னொரு ஒரு நாள் நோம்பும் இன்னொரு நாட்டில் அடுத்த நாள் நோம்பும் என்று வருவது இது ஒரு வேற்றுமைக்குரிய, இது ஒரு யூனிட்டியை பிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கத்தான் செய்யும் என்பதை மிக தெளிவான விஷயம். ஜப்பானும் சிங்கப்பூர் மலேசியா போன்றது எமக்கு முந்திருக்கிறது, சவுதி போன்ற நாடுகள் எமக்கு பிந்திருக்கிறது. வித்தியாசம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அமெரிக்கா என்பதை மிக வித்தியாசப்படுகிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு இன்றைய மாலை நாளை நாம் நோன்பை அடைய போகிறோம், அல்லது நாளை மறுத்தினம் நாம் நோன்பை அடைய போகிறோம். சிறப்பாக ஒன்றுபட்டு இந்த ரமலானை ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு வரப்போகிறது, மக்சரத் வரப்போகிறது, நரக விடுதல் வரப்போகிறது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், கேட்போம், அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று அல்லாஹ் தபாரக் ஒவ்வொரு இரவும் இறங்கி வந்து அல்மின் முஸ்தஃபிரின் அஸ்தஃபிர்லஹு, இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நோன்பை நாம் நோக்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் எங்கள் மனதில் இருக்க வேண்டும். ஒன்று நோன்புடைய சிறப்பும், ஒன்று நோம்புடைய நன்மை, ஒன்று நோம்புடைய மெரிட். அடுத்தது நோம்பை சரியாக நிறைவேற்றுவதற்குரிய சட்டத்திட்டங்கள், அதனுடைய தெளிவுகள், அது சம்பந்தமான விவரங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை எனக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் விவரிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை ஜுஹருக்கு பிறகு இங்கு நான் இது சம்பந்தமாக நோம்புடைய சட்டங்களும் நோம்புடைய அந்த விவரங்களை நான் முன்வைக்க இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருந்து குஹருடைய தொழுகைக்கு பிறகு நீண்ட நேரமாக அந்த விஷயங்களை நாம் கவனிப்போம். கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியம் இந்த குர்ஆனுடைய வருகை அல்லது அல் மாஹிரில் குர்ஆன் சஃரத்தில் கிராமில் வரலாம். யார் குர்ஆனின் மீது திறமை உள்ளவர்களா குர்ஆனை ஓதுகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை ஓதுகிறார்கள், சந்தையாக ஓதுகிறார்கள். ஹாஃபிஸ்கள் இல்லாத குறைவாக இருந்த இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களை குர்ஆனை சுமந்தவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்களிலும் பெண்களிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள்,
ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين قل أعوذ برب الناس ملك الناس إله الناس أنزل ஓது முடிக்கக்கூடிய அந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஓதுங்கள், பாருங்கள். அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராம் அல் பரவா அல்லதி யத்ரா அல் குர்ஆன் வ யத்தஃபஃ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்கு லஹு அஜ்ரா. யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ திறமையாக அழகாக அவர்கள் அமரர்களுடன் மலக்குமார்களுடன் இருப்பார்கள். யார் திக்கி திக்கி ஓதுவார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை இருக்கிறது என்பதாக வந்திருக்கிறது. அதனால் குர்ஆனை ஓதுவோம். அல்லது ليس في قلبك شيء من القران كالبيت الخريف. யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ பாலடைந்த வீட்டுக்கு சமம். பாலடைந்த வீட்டில் ஷைத்தானும் ஜின்களும் குடியிருப்பது போன்று யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறது. நபி அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகிறது. குர்ஆனை ஓதுவோம், சங்கைப்படுத்துவோம், அழகாக வீடுகளில் குர்ஆனுடைய மாதமாக இந்த மாதத்தை ஆக்குவோம். வஹியுடைய வழிகாட்டலை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். என்னதான் அல்லாஹ் சொல்லவில்லை வை குந்தும் ஃபீ ரைபின் மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபத்திபு சூரத்தின் மிஸ்லி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆன் மீது சந்தேகம் இருக்கும் என்றால் இது போன்ற சூரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். யஸ்அலூனக அனில் அஹில்ல குல் ஹிய மவாக்கிதுல் நாஸ் வல் ஹஜ். இந்த பிறையை பற்றி கேட்கிறார்கள். இது உங்களுக்கு ஹஜ்ஜுடைய இன்னும் வணக்கத்துடைய நேரங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். இந்த மசல ஈசா இந்த மசலை ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை காட்டுகிறான். ஈசாவும் ஆதமும் இது ரெண்டும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துவது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு வழி காட்டுகிறது. வத்கு ஃபி கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் மிக சங்கையாக ஞாபகப்படுத்துகிறது. அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் என்று சொல்கிறது. ரப்பி இப்னி இந்த கபைத்தல் ஃபில் ஜன்னத் வ நஜினி மின் ஃபிரௌன் வ அமலி வ நஜினி மின் அல் கௌமி ஸாலிமீன். யா அல்லாஹ், நபியாயக்கார, என்னுடைய கணவர் ஃபிரௌனிடத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு தந்து சொர்க்கத்தை எனக்கு தா என்று கேட்குமாறு அல்லாஹ் குர்ஆனில் அந்த பெண்ணுடைய துஆவை இடம்பெற செய்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் வரப்போகிறது. அல்லாஹும் அல்லாஹும் சின்ன நரகத்திலிருந்து பாதுகாப்பு தா என்று அல்லாஹிடத்தில் மன்றாட வேண்டும். கனியமான சகோதரர்கள், அல்லாஹுடைய கலிமாவும் சிக்கரும் துவாவும் இஸ்திஃபாரும் நிறைந்திருக்க வேண்டும். உள்ளம் நிரம்ப அல்லாஹுடன் தொடர்புள்ளவர்களாக மாற, மற்றவர்களுடைய கஷ்டங்களை உணர, ஜகாத்தின் மூலமாக மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற, பசியுள்ள உள்ளங்களுக்கு பசியை நீக்குவதற்கு வழி செய்ய, தான தர்மங்களில் ஈடுபட அல்லாஹிடத்தில் மன்றாடி கியாமுல் லைலும் தஹஜ்ஜதும் தராவி தொழுகைகளும் ஈடுபடும் சிறப்பான மாதம் வந்துவிட்டது. ஒற்றுமையுடைய மாதம் வந்திருக்கிறது, ஒன்றுபடும் மாதம் வந்திருக்கிறது. வேற்றுமை அல்ல, பிளவல்ல, நாம் வேற்றுமை பிளவுக்குள்ள மாதம் அல்ல என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் சஹ செய்ய வேண்டும், அதில் ஒரு நன்மை. இஃப்தார் செய்ய வேண்டும், அதில் ஒரு பரக்கத். சஹரிலையும் பரக்கத்து இருக்கிறது. இந்த சுஹூரி பரக்கா. நபி அவர்கள் உரிய நேரத்தில் இஃப்தார் செய்வதிலும் 6:33 இஃப்தார் என்று சொன்னா 6:35 இல்ல, 6:30 இல்ல, உரிய 33 இஃப்தார் செய்யும் வரைக்கும் இந்த உம்மத்து கையில் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வாகனத்தில் இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கலாம், ட்ரெயினில் இருக்கலாம், விமானத்தில் இருக்கலாம், நோபாலியாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த பரக்கத்தையும் கயிறையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத்துடைய ரெண்டு சொல்வோம். வீடுகளை அமல்களை கொண்டு அரங்கரிப்போம். பாடல், ஆடல், படங்கள், வீரான காட்சிகளை விட்டு நம்மை தூரமாக வைப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடன் நெருங்கும் மாதமாக, அல்லாஹ் அழைக்கும் மாதமாக, அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரித்து கதவுகள் திறக்கப்பட்டு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படும் மாதமாக இந்த மாதத்தை நாம் ஆக்கிக் கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்புவோம். கண்ணியமானவர்களே, தவறுகளை எழுத்து வருந்துவோம், அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம், அல்லாஹுடைய வகையை மதிப்போம். வகை நமக்கு வழிகாட்டுகிறது, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக வழி சொல்கிறது. யூசிக்கும் உள்ளாஹிக்கும் வகை என்ன சொல்கிறது, உங்களுடைய அனந்த சொத்தை சரியான முறையில் பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறது. மௌத்தார் தந்தையுடைய சொத்தை பிரிக்கும் பொழுது
மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் நாடுவதெல்லாம் இலகுப்படுத்துவதான் என்பதாக சொல்கிறது. அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத் எதுவும் என்ன, ஜாஹிலியத்துடைய அந்த சட்டங்களையா இவர்கள் விரும்புகிறார்கள்? ஒமன் அஹ்சனுல்லாஹ் ஹுக்மன் லிகௌமி யூகினூன் என்று அல்லாஹு தஆலா ஜாஹிலியத்தை விரும்ப வேண்டாம், அல்லாஹுடைய சட்டங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லா தஸ்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸ்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்ம். அல்லாஹ் அல்லாத வேற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை ஒரு நாளும் நீங்கள் திட்ட அபியூஸ் பண்ண கூடாது என்பதாக குர்ஆன் சூரத்தில் அன்ஆமில் எச்சரிக்கை செய்கிறது. கனிவானவர்களை ஓதிக்கொண்டே போகலாம். இந்த ரமலான் குர்ஆன் ஒரு ஜுஸ் முடிக்கிறார்கள். சிலர் மாஷா அல்லாஹ் மூணு ஜுஸை ஓதி பத்து நாளில் குர்ஆனை முடிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் சிலர் அதை விட குறைவாக கூடுதலாக குர்ஆனை ஓதுகிறார்கள். இப்படிப்பட்ட சட்டங்களை குர்ஆன் நமக்கு முன்பிடிக்கிறது. யாவனி ஆதம் குசு தீனத்துக்கும் இந்த குள்ளி மஷ்ஜிதில் குழு வசரும் ஒலா சுசரிப்பு இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். விருந்துக்கும் நாங்கள் கல்யாணத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் அலங்கரிக்கத்தை விட அல்லாஹுடைய மாளிகைக்கு வரும் பொழுது நறுமணம் பூசி அழகான ஆடைகளில் வருவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹுடன் அல்லாஹ் விரும்புகிறான். நல்லதை உண்ணுங்கள், மரங்கள், வீண்வரையும் செய்ய வேண்டாம். வீண்வரையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாகவும் அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். அதே நேரத்தில் நீளமாக நடக்க வேண்டும், அநியாயம் இந்த பூமியில் நடக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இன்னலாய் அமருக்கும் அதிர்வன் நல்லதை செய்யுங்கள், இன்னும் நீளமாக நடங்கள் என்று சொல்கிறார். குர்ஆனுடைய இந்த திருவசனம் நிச்சயமாக நீங்கள் நீளத்தை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். நீளம் அல்லாஹ் தஅதிலு அக்ரமுல் தக்வா, நீங்கள் நீளமாக நடப்பது இதுதான் தக்வாவுக்கு மிகவும் சமீபமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வலியுறுத்துகிறார். ஆக இந்த ரமலானை முன்னோக்கி இருக்கிறோம். இன்று மாலை குறையை நாம் காண இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை சிறப்பாக்கி தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். மேலான சகோதரர்களே, ரமலானுடைய ரெண்டு பகுதிகள் இருக்கிறது, சிறப்புடைய பகுதிகள், சட்டத்துடைய பகுதிகள். ரெண்டையும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹு தஆலா சிறப்புகளையும் கேட்போம், சட்டத்தையும் அமைதியாக இருந்து கேட்போம். அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். இந்த உம்மத்துடைய பிரச்சனைகளை அல்லாஹ் பர்மாவில் வாடும் கஷ்டப்படும் முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனிலும் அந்த இஸ்ரேலிலும் அநியாயத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் முஸ்லிம்கள் பலத்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அநியாயங்கள், அட்டகாசங்கள், அவை கலிமா என்ற ஒரே காரணத்திலாம் சஹாபாக்கள் கலிமா என்ற காரணத்தினால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இந்த உம்மத்துக்கு வந்திருக்கிறது. குர்ஆன் மீது நம்பிக்கை உள்ள நாம், வஹீன் மீது நம்பிக்கை உள்ள நாம், வஹீ ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நாம் உலகம் எல்லாம் போதுகிறது. மூணு நாலு வயது குழந்திலிருந்து குர்ஆனை மரணம் செய்து போதுகிறார்கள். என்ன அதிசயம்! என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறார்? நாமே இறக்கிறோம், நாமே பாதுகாப்போம். எமக்கு ஆறு வயது உள்ளே கொண்டு பாதுகாக்க தெரியும், நூறு வயது இந்த மனிதனை கொண்டு பாதுகாக்க தெரியும். ஆறு வயதுக்கும் நூறு வயதுக்கும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை மரணம் செய்யும் இதை பாதுகாக்கும் சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். உலகம் எல்லாம் நேற்று இரவில் இருந்து ஓதப்படுகிறது குர்ஆன். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப் வ யுஃமினூன அஸ்ஸலா வ மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, தராவியுடைய தொழுகை 40 தொழுங்க, 36 தொழுங்க, 23 தொழுங்க, 20 தொழுங்க, 13 தொழுங்க, 8 தொழுங்க, 3 தொழுங்க, எதையும் தொழுங்க, சண்டை பிடிக்காதீங்க. அன்பான சகோதரர்களே, ஒற்றுமையாக ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக பரதுடைய தொழுகையில சண்டை பிடிக்காத நாங்க சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை சண்டை பிடிக்கணுமா? உங்களுக்கு இஷ்டமா சொல்லுங்க. அல்லாஹிடத்துல மன்றாடு கேளுங்க. இரவு நேரம் அல்லாஹிடத்தில் மன்றாடும் நேரம். அந்த நேரத்தில் உலக நாடு முஸ்லிம்களுடைய விஷயத்துல கவலைப்படுங்க.
கண்ணீர் வடிங்க, அல்லாஹிடத்தில் மன்றாடி உதவி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான். யாருடைய கண்ணீர், யாருடைய துவா அல்லாஹ் எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நல்க விட வேண்டாம். வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களை கையில இருந்து போய்விட்டது. வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நாங்கள் நல்க விட்டு விட்டோம். அதனால இந்த சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் தவறிழைக்க கூடாது. வேளாண் சகோதரர்களே, எப்பொழுதும் நான் யோசிக்கிறது உண்டு, ஆதமலை சலாமில் இருந்து இன்று வரைக்கும் வந்த எல்லாரும் இந்த பூமிக்கு கீழே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் அந்த நாள் நெருங்கிடுச்சு. எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது. யாரும் அதை எடுத்து ஓட முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் சுவைத்து தான் ஆக வேண்டும். எங்களுடைய தாயும் தந்தையும் எங்க இருக்கிறார்கள் என்று பார்த்தா, பாப்பா எங்க, உமா எங்க என்று தேடி பார்த்தா, எங்கேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்களா அன்றே அவர்களை நாங்கள் தேடி பார்த்தா, கண்கள் அது இல்லை என்று சொல்கிறது, உள்ளம் மௌத்தை ஏற்றுக்கொள்கிறது, அவர்களும் மண்ணறைக்குள்ள போய்விட்டார்கள் என்று சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மௌத்து வந்த நேரத்தில் தடுமாறி போனார்கள். சஹாபாக்கள் கண் விளங்கவில்லை, பார்வை இல்லாத நிலைமை அடைந்து விட்டார்கள், மயக்க நிலைமைகள் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த முன்னோர்கள் அவர்களுக்கும் மௌத்து வந்துதான் தெரியுது. எல்லோருக்கும் வரப்போகக்கூடிய மௌத்து தான் எவருக்கும் வரப்போகிறது. இங்கு அனுபவித்த காலம் கொஞ்சம், அங்கிருக்கக்கூடிய காலம் தான் மிச்சம். எங்களோட வாழ்க்கையில நல்லவர்களை பற்றி பேசுகிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறோம், எத்தனை சில வருடங்கள் ஆகிவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறோம், எத்தனை வருடம் ஆகிவிட்டது. சொல்லுகையில நாளைக்கு நீங்க முதலிரவு படுத்தது போல, உங்களுடைய முதலிரவு படுத்தது போல இன்பமாக இந்த மன்னரையில படுங்க என்ற அந்த நல்ல செய்தி அடைவதற்காக இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். உலகளாவிய முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நினைத்து, அவர்கள் படும் சிரமங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாவிடத்தில் எங்களோட பணமா, எங்களோட பொருளா, எங்களுடைய உடம்பா, எங்களுடைய சக்தியா, எங்களுடைய ஆற்றலா, எங்களுடைய திறமையா, எது அந்த முஸ்லிம்களுடைய கண்ணீருக்கு அது உதவியாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய துவா தான் முடியும், வேற ஒன்றும் முடியாதா? யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறோம் அந்த பர்மாவுடைய மக்களுக்காக வேண்டும். அவர்களை ஒன்று சேர்ந்து குமிக்கிறார்களே, கொண்டு குமிக்கிறார்களே. யாரெல்லாம் ஒரு உயிரை பாதுகாக்க என்னால் முடியாமல் இருக்கிறதே, அந்த பலஸ்தீன் மண்ணின் இத்தனை காலமாக அவர்கள் யூதர்களுக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சு போட்டார்களே அல்லாஹ், இதுக்கு ஒன்றிடத்தில் மன்றாட வரும். ஒரு முஸ்லிமுடைய ஒரு உயிருக்காக அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்ன கடிதம் எழுதினார்கள், என்னுடைய படையின் ஆரம்பம் அங்கிருக்கும், முடிவு அங்கிருக்கும், என்னுடைய ஒரு முஸ்லிமை நீ விடாவிட்டால் என்று அவர்கள் தைரியமாக எழுதினார்கள். இன்று உலக நாடு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அந்த தைரியத்தை அல்லாஹ் தர வேண்டும். குர்ஆனுடைய வகையை அவர்களுடைய உள்ளத்தில் இறக்க வேண்டும் என்ற அந்த விசுவாசத்துடன் அந்த துவாவில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு, மேலான சகோதரர்களே, இந்த நேரத்திலும் நாம் எங்களுடைய வீட்டை மறந்து விடக்கூடாது. உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நாம் ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் சிந்தப்பட்டாலும், யாருடைய முஸ்லிம் அல்லாத யாருடைய ஒரு அநியாயம் யாருக்கு நடந்தாலும் ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹு தஆலா அல்லாஹ் அநியாயக்காக அல்ல, அல்லாஹ் அநியாயத்தை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறான். யாராக இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விட்டு வைப்பதில்லை என்பதுதான் குர்ஆனுடையதும் முன்னைய பைபிள்களுடையதும் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. கன்னியமார்களே, இதை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை நாம் கருத்தில் எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட, மன்னாரிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கவனத்தில் எடுப்பது மிக அவசியமாகும். வடக்கிலிருந்து 20,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்ட இன்றைக்கு 22 வருடங்கள் ஆகிறது. இவர்கள் 146 அகதி முகாம்களில் வாழ்கிறார்கள். 146 refugee camps இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 22,400 குடும்பங்கள், சுமார் 112,000 பேர் மேல் குடியேறியுள்ளார்கள். இவர்கள் இந்த தொகையில இவர்கள் குடியேறல, இன்னும் 10,000 குடும்பங்கள் மேல் குடியேற அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற ஒரே காரணத்தினால, முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தினால் 1990 ஒரு 2 நாள் அவகாசத்துடன் இந்த முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள்.
இவர்கள் 1990 இரண்டு தசாப்தங்கள் மேலாக இந்த 2012 ஆக இன்று இந்த மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 20,000 குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஏற்பட்ட பல சிரமங்களுக்கு மத்தியில் இப்பொழுது இவர்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ரமதானை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பர்மாவை பற்றி கவலைப்படுகிறோம். பர்மாவுடைய கவலையிலையும் இலங்கையுடைய கவலையிலையும் எந்த வித்தியாசமும் எங்களுக்கு இருக்க மாட்டார். பலஸ்தீனுடைய கவலையிலையும் இந்த மன்னாருடைய கவலையிலையும் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. மேலான சகோதரர்களே, நாம் மிக கவலைப்படக்கூடிய வருந்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்ற 2002 இந்த இயர் 2002 the Christian fishermen of Vidathal Thiv, Vidathal Thiv were expelled and were forced to move to Mannar Island. Vidathal Thivudaya inda makkal Mannar Island ku thallapattaar. Those fishermen in the Thesale, Pallimunai and Thalapadu refused to accept being Christians, their own community, who were expelled from Vidathai Thiv. Muslims of Uppukulam accepted these Christian brothers and provided all facilities to pursue their fishing professions. The LKP political chief in that area, Amudan, participated in signing an agreement between the Muslims of the area and the refugee Christian brothers. According to this agreement, the refugees agreed to renew this agreement annually and to leave this area once the war situation solved. In 2009, after the victory over LCTE, the resettlement of refugees took place. Vidathal Thiv Christians who settled in Uppukulam partly went back to their original dwellings, yet did not dismantle the huts put up in Uppukulam. They maintained their presence of both areas. The Muslims who left Uppukulam due to the war situation was also returning back after 22 years of suffering. In 2011, all high authorities arranged a meeting between the two communities and informed the Christian brothers that they must return back to their original place, to Vidathal Thiv. In 2012, January, another meeting was held and informed them that if they fail to move out of this place, action will be taken against them. This was a proper document made by government. Out of the 56 fishing societies, 46 fishermen have met and decided that Christian brothers of Vidathal Thiv must leave Uppukulam and settle down in their own areas. We request the Mannar Bishop, Raif Joseph, to intervene in this and to bring about a fair, just settlement. Another attempt has been taken to bring a good solution. Living members of one family, and our understanding is that people acting on a political agenda are creating unpleasant and unwanted rift between these two brother communities. At this situation, Muslims should not take the law into their hands for any reason whatsoever, and not to take this matter as political issue, but to consider this effort as to get the justifiable right of the victimized Muslims. கனிவான சகோதரர்களே, ஒரு அழகான தீர்மானம் ஒன்று. உப்புக்குளம் மீன் குடியேற்ற மக்கள் சங்கமும் விடத்தல் தீவு மீன் குடியேற்ற சங்கமும் இணைந்து கடல் புலி மன்னார் பிரதேச பொறுப்பாளர் திரு அமுதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் கீழ்
தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்ட அந்த கடிதம் என் கைவசம் இருக்கிறது. 2002 16 மார்ச் மாதம் எல்சிசியினர் பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கையால் எழுதப்பட்டு ஒப்பமிடப்பட்டு அங்கு ரெண்டு மக்களும் ஒன்றுபட்டு நாம் இதை தற்காலிகமாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான இந்த பகுதியில் நாம் மீன்பிடிக்காக வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் யாரும் இவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, முஸ்லிம்கள் தான் இடம் கொடுத்தார்கள். இது முஸ்லிம்களுடைய ஒரு சிறப்பம்சம். எப்பொழுதும் முஸ்லிம்கள் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். எந்த பகுதியிலும் முஸ்லிம்களை பற்றி பார்க்கும் பொழுது உலகளாவிய ரீதியிலும் இந்த நிலைப்பாட்டை நாம் காண்கிறோம். 22 வருஷமாக அகதிகளாக கஷ்டப்படக்கூடிய இந்த முஸ்லிம்கள் திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது அநியாயம் செய்வதை மன்னார் மக்களுக்கே பொருத்தமானது அல்ல. நாம் நம்முடைய மார்க்கம் இதை ஒரு நாளும் மக்கள் மீது அநியாயம் செய்வதை அனுமதிக்க மாட்டார். அதனால் இந்த நாட்டுடைய கிறிஸ்தவர்களுடைய மிக பொறுப்பாக இருக்கக்கூடிய மை ரிக்வெஸ்ட் டு தி ரெஸ்பெக்டட் கார்டினல் மல்கம் ரஞ்சித், பிளீஸ் டூ வாட் எவர் பாசிபிள் டு பிரிங் பீஸ் அண்ட் ஹார்மனி டு ப்ரிவெயில் அஸ் பிஃபோர் இன் தி மன்னார் ரீஜன். வி ரெஸ்பெக்ட் தி கிறிஸ்டியன் பிரதரன் who are said to be the people of books in our Holy Quran. கனிமான சகோதரர்களே, பிரியாக்களே, இந்த நாட்டில் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். நேற்று முந்தினால் நடந்த இந்த நிகழ்வுகள் இது பல வருடங்களாக 2009 மன்னார் முஸ்லிம்களுடைய அந்த மீன் பிடிக்கும் பகுதிகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் சட்ட ரீதியாக. இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல, இது முஸ்லிம்களுடைய ஒரு குடியேற்றத்தின் பிரச்சனை, முஸ்லிம்களுடைய ஒரு சொத்துடைய பிரச்சனை, முஸ்லிம்களுடைய அந்த மீன்பிடி தொழிலுடைய பிரச்சனை. இது போன்று பல பிரச்சனைகள் அந்த பகுதியில் இருக்கிறது. அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு பல திட்டமிட்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நான் விடுக்கும் ஒரு பணிவாத வேண்டுகோள், எப்பொழுதும் எங்களுடைய அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து இந்த நாட்டில் யார் அநியாயம் செய்தாலும் அவர்களுடைய அநியாயத்திலிருந்து நாம் எமக்கு பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம். இந்த முஸ்லிம்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்டு அன்று 1990 யார் அந்த அநியாயத்தில் ஈடுபட்டார்களோ இன்று அவர்கள் அந்த அநியாயத்தை தொடர முடியாது. அவர்கள் இதிலிருந்து விட வேண்டும். நாம் மார்க்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டில் பௌத்த சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் ஒன்று பற்றி வாழ்கிறோம். அல் கல்குல்லா எங்களுடைய நவியவர்கள் மிக அழகான ஒரு தூதை சொல்லியிருக்கிறார்கள். படைப்புகள் அனைத்து ஒரு குடும்பம், நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்கும் ஒரு சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. முஸ்லிம்களும் சட்டத்தை கைக்கு எடுக்கக்கூடாது. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக நாம் அணுக முடியும். அதே நேரத்தில் சட்டத்தை கௌரவித்து மதித்து நடந்திருக்கிறோம். இந்த நாட்டில் நாம் முஸ்லிம்களாகிய நாம் அதானுடைய பிரச்சனை வந்த நேரம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, அதானை நிறுத்துமாறு, லவுட் ஸ்பீக்கரில் நிறுத்துமாறு சொன்னது. அந்த நேரத்தில் ஜம்மியத்துல் உலமா இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வழிகாட்டில் என்ன, ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்றுதான் நாங்கள் சொன்னோம். ஏன் நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மதிப்போம், அதே நேரத்தில் முறையாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ள முயற்சி எடுப்போம். கனிவான சமூகத்திலே பெரியார்களே, முஸ்லிம்களை மிக பணிவன்புடன் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் எங்களுக்கு யாரும் அநியாயம் செய்ய வந்தால் தமிழ்ல பிரச்சனையாக இருக்கலாம். 20 ஏப்ரல் மாதம் கண்டி லைன் பள்ளியில் அந்த ஜும்மாவுடைய குத்பாவை நான் நடத்தின விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் எங்களுக்கு அநியாயம் செய்ய முன்வந்தார்கள். நாம் எப்படி அதை அணுகினோம், வழிகாட்டினோம், இன்று நிம்மதியாக சந்தோஷமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை கைக்கெடுத்து ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கு உள்ளாகிறோம் என்று சொன்னால் அது பலங்கிற விளைவுகள், ஆபத்துகள் ஏற்படும். அதனால் ரமலானுடைய மாதம் பிரச்சனை படக்கூடிய மாதம் அல்ல. நாங்கள் இந்த பிஷப்பிடத்திலும் இந்த நாட்டுடைய அவர்களுடைய முக்கியஸ்தர்களிடத்திலையும் வேண்டிக் கொள்வது, நாங்கள் எல்லாரும் ஹியூமன் டேரியன், மனிதாபிமான அடிப்படையில் நாம் ஒரு குடும்பம்,
நாங்க இந்த மதர் லேண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த அடிப்படையில் நாம் ஒரு குடும்பம், நாம் ஒரு குடும்பம் ஸ்ரீலங்கன்ஸ், நாம் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நாம் ஒரு குடும்பம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் குர்ஆன் மனிதர்களை மதித்திருக்கிறது, மனிதர்களை மதித்து நடத்துவாறு குர்ஆன் வேண்டிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அடிப்படையில் எம்மிடத்தில் 20-30 வருஷமாக நடந்த யுத்தங்கள் போதும், இதுக்கு மேலும் எமக்கு பிரச்சனை தேவையில்லை. வாருங்கள், ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம். அந்த மன்னார் முஸ்லிம்கள் வாழவிடுங்கள், அவர்களுடைய உரிமைகளை திருப்பி கொடுங்கள். இந்த நாட்டு முஸ்லிம்களும் உலக நாடு முஸ்லிம்களும் அந்த மன்னார் குடும்பங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்க ஒரு 5 லட்சம் ரூபாயை செலவழித்து அவர்களுக்கு ஒரு 16ஆம் தேதி நாம் கொழும்பில் ஒரு மாநாடை நடத்தினோம், கண்முத்துவையில் நடத்தி மக்களிடத்தில் உலகராவிய ரீதியில் வேண்டிக் கொள்கிறோம். அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், டாய்லெட் இல்லாமல் இருக்கிறார்கள், தண்ணீர் குடிக்கிறதுக்கு சரியான ஏற்பாடுகள் குறைவாக இருக்கிறது. திரும்பி செல்வதற்கு 30 லட்சம் குடும்பங்கள், 22,000 குடும்பங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய ரமலான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய காலமாக இருக்கட்டும். இந்த நாட்டு தலைவரிடத்திலும் இன்னும் எதிர்கட்சியில் உள்ளவர்களிடத்திலும் வேண்டிக் கொள்வோம். இதை யாரும் அது அசோசியேஷனாக இருக்கலாம், யாருமே இது ஒரு அரசியலாக மாற்றி முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்பதை மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ரமலான் வருகிறது, ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், தர்மங்கள் செய்வோம், துஆக்கள் செய்வோம். அந்நியர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்களுடைய இரவு தொழுகைகளையும் இரவு நேர விஷயங்களையும் நாம் கருத்து கெடுப்போம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முறையாக அணுக வேண்டிய இடத்துடன் தொடர்பு கொண்டு முறையாக நடந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களிடத்திலும் வேண்டுக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் இந்த வரக்கூடிய ரமலானை சங்கையாக சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. யாரா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக எங்களை வாழ செய்வாயாக, உலக நாடு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக, எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போற்றி விடுவாயாக. தவறிழைத்தவர்கள் யாரா, குற்றம் புரிந்தவர்கள் யாரா, பாவம் செய்திருக்கிறோம் யாரா, நீ எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார்கள். எங்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கா, எங்களுடைய கஷ்டங்களை போக்கிறியா, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துறியா, எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக இருக்கா, உன்னிடத்தில் கையெழுத்திருக்கிறோம். நீதான் உதவி செய்யக்கூடிய இடம், நீதான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம். யாரா பலஸ்தீனுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், குழந்தைகள் உயிர்கள் பறிக்கப்படுகிறது, பர்மாவுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆப்கானிஸ்தான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், இராக்குடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், எங்களுடைய மன்னாருடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். யாரா 22 வருஷமாக அகதிகளாக வாழ்ந்த மக்கள் குடியேற்றம் இல்லாமல் தவிக்கிறார்கள். யாரா எங்களுடைய பணத்தாலும் குடலாலும் உதவி செய்ய நீ எங்களுக்கு அந்த உள்ளத்தை தருவாராமே. உலக நாடு முஸ்லிம்களை இதன் பக்கம் திருப்புவாராமே. இவர்களுக்கு மோசனத்தையும் நீரேற்றத்தையும் கொடுப்பாயாமே. எங்களுடைய நூற்றுக்கணக்கான மச்சிறுகள் அங்கு இருக்கிறது யாரா, அதை நீ தயாராக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராமே. இந்த நாட்டு பௌத்த கிறிஸ்தவ இந்து மக்களுடைய உள்ளத்திலும் முஸ்லிம்கள் மீது அன்பை போட்டு விடுவாராக, முஸ்லிம்களுக்கும் அவர்கள் மீது ஒரு அன்பை ஏற்படுத்துவாயாக, ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வுடன் வாழ செலவை செய்வாயாக, நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துவாயாக, வெளிநாடு சக்திகளுடைய அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, இஸ்ரேலுடைய எல்லா முறைகளிலிருந்து அவர்களுடைய இடையூறிலிருந்து நாட்டினை பாதுகாப்பாயாக, எல்லா விதமான ஆபத்திலிருந்து எங்களுக்கு எதிர்த்து தருவாயாக. வாங்க தவறாக இல்லாமல்